நியூஸ் எயிட்டின் குழுமம் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் பாஜக கூட்டணி 300க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. துல்லியமாக கருத்துக்கணிப்பை வெளியிட்டு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி மக்கள் நம்பிக்கையை பெற்றுள்ளது. 17வது மக்களவையை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற 7 கட்ட வாக்குப்பதிவிற்கு பிறகு கடந்த 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இஸ்போஸ் நிறுவனத்துடன் இணைந்து நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பை நியூஸ் எயிட்டின் குழுமம் வெளியிட்டது. அதில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 336 தொகுதிகள் வரை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 82 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்றும் பிற கட்சிகள் 124 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டது. நியூஸ் எயிட்டின் குழுமம் வெளியிட்ட கருத்துக்கணிப்பை போல் பாரதிய ஜனதா கூட்டணி 300க்கும் மேற்பட்ட இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 90 இடங்களையும், பிற கட்சிகள் 97 இடங்களையும் பெற்றுள்ளன. இதன் மூலம் நியூஸ் எயிட்டின் குழுமம் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளன. நியூஸ் எயிட்டின் குழுமத்தின் கருத்துக்கணிப்பை சில கட்சிகள் விமர்சித்த நிலையிலும், வாக்காளர்களிடம் சென்று நடத்தப்பட்ட துல்லியமான கருத்துக்கணிப்பை வெளியிட்டு நியூஸ் எயிட்டின் குழுமம் மக்கள் நம்பிக்கையை பெற்றுள்ளது.